அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி. வண்டி ஆஃப் பண்ணுமா, வண்டி ஆஃப் பண்ணுமா, வண்டி ஆஃப் பண்ணுமா. அடித்து நொறுக்கிய கனமழையால் கழிவுநீர் கலந்து கருப்பு நிறத்தில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. ஒரு பக்கம் வெள்ளத்தை கடந்து செல்ல முடியாமல் பொத் பொத் என விழுந்த வாகன ஓட்டிகள், மறுபக்கம் என சேலமே திண்டாடி விட்டது. சேலம் மாநகர் பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை வெளுத்து வாங்கியது. இதனால் நகரின் முக்கிய சாலைகள் மற்றும் தாழ்வான இடங்களில் அதிகளவு வெள்ளம் தேங்கியது. குறிப்பாக கிச்சிப்பாளையம் பிரதான சாலையில் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து ஆறு போல் ஓடியதால் வாகன ஓட்டிகள் பெரும் துயரத்திற்கு ஆளாகினர். காலை நேரம் என்பதால் பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகள், வேலைக்கு செல்பவர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் கடும் சிரமங்களை சந்தித்தனர். பெருக்கெடுத்த வெள்ளத்திற்கு மத்தியிலும் எப்படியாவது சென்றுவிட வேண்டும் என நினைத்து இருசக்கர வாகன ஓட்டிகள் உயிரை பணயம் வைத்து சாலையை கடக்க முயன்றனர். ஆனால் அதிகளவு வெள்ளம் எதிர்த்திசையில் ஓடியதால் அதனை தாக்குப்பிடிக்க முடியாமல் இருசக்கர வாகன ஓட்டிகள் சாலையிலேயே பொத் பொத் என வரிசையாக கீழே விழுந்தனர். வாகனங்களில் சிங்கிளாக வந்தவர்களே வெள்ளத்தை சமாளிக்க முடியாமல் கீழே விழுந்த போது பைக்கில் ட்ரிபிள்ஸ் வந்தவர்களின் நிலையை சொல்லவா வேண்டும்? வண்டி ஆஃப் பண்ணுமா, வண்டி ஆஃப் பண்ணுமா, வண்டி ஆஃப் பண்ணுமா. இருசக்கர வாகனத்தில் பழங்களை ஏற்றிக்கொண்டு வியாபாரத்திற்கு சென்று கொண்டிருந்த வியாபாரியும் வெள்ளத்தில் சிக்கி நிலை தடுமாறி கீழே விழுந்தார். அப்போது அவர் பையில் வைத்திருந்த ஆப்பிள், மாதுளை, ஆரஞ்சு பழங்களும் கீழே விழுந்து வெள்ளத்தில் தத்தளித்ததை பார்த்து அந்த வியாபாரி மனம் உடைந்து விட்டார். மேலும் அவ்வழியாக சென்ற ஆட்டோவும் வெள்ளத்தில் சிக்கி நின்றது. அதனை போலீசாரும் பொதுமக்களும் சேர்ந்து நகர்த்தி கொண்டு சென்றனர். இதனிடையே மழை நீரும் கழிவு நீரும் கலந்து கருப்பு நிறத்தில் மாறிய வெள்ளம் அங்குள்ள கடைகளுக்குள் புகுந்து விட்டது. வெள்ளம் குளம் போல் தேங்கி கிடந்ததால் வாகனங்கள் அவ்வழியே செல்ல வேண்டாம் என காவல்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் அறிவித்தனர். இதனிடையே அங்குள்ள கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டிருந்ததை கண்ட போலீசார் தூய்மை பணியாளர்கள் வரும் வரை காத்திருக்காமல் தாங்களே நேரடியாக களத்தில் இறங்கி அடைப்பை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இதில் கொடுமை என்னவென்றால், கால்வாயில் ஏற்பட்ட அடைப்பை போலீசார் சரி செய்து கொண்டிருந்த போது மாநகராட்சி தூய்மை பணி மண்டல மேற்பார்வையாளர் சிவா நமக்கேன் வம்பு என்பதை போல ஜாலியாக நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். இதை பார்த்த செய்தியாளர்கள் அவரிடம் சென்று கேள்வி எழுப்பிய போது விறுவிறுவென அங்கிருந்து நடையை கட்டிவிட்டார். அவங்க இதை பண்ணுகிறாங்க, நீங்க வேடிக்கை பார்த்துருக்கீங்க இல்ல? இங்க பாருங்க, மாநகராட்சி தானே நீங்க, மாநகராட்சி தானே நீங்க, ஒரு மணி நேரம் மழைக்கே தாக்கு பிடிக்காமல் போய்விட்டது சேலம் கிச்சிப்பாளையம் சாலை. மழை நீர் தேங்காமல் இருக்கும் வகையில் உரிய பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் சிலம்பரசன். அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தி லெஜெண்ட் நியூஸ் சரவணா ஸ்டோர்ஸ் பாடி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.